ரியாது சாலிஹனுடைய கிதாபுல் இல்ம், மார்க் அறிவை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும். அல்லாஹுடைய திருப்தியை நாடி மார்க் அறிவை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதுடைய சிறப்புகள் பற்றிய பாடத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் 1383வது ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதமாத பின் ஆதம, ஆதமுடைய மகன் மரணித்தால், இன்கதா அமலுஹு இல்லா மின் சலாஸ், அவனுடைய அமல் நின்றுவிடும், துண்டித்துவிடும், இல்லா மின் சலாஸ், மூன்று அமல்களை தவிர, சதகத்தின் ஜாரியா, நிரந்தர தர்மம், அவ் இல்மின் யுந்தஃபா பிஹி, பிரயோஜனமான அறிவு, அவ் வலதின் சாலிஹின் எதுவுலா, அல்லது அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விளக்கத்தை தெளிவாக சென்ற வாரம் பார்த்தீர்கள். இருந்தாலும் இந்த பதிவுக்காக மீண்டும் ஒரு முறை இதை நான் இந்த ஹதீஸை மீட்டுகிறேன். அதாவது, அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் மரணிக்க இருக்கிறோம். நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த அமல்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். மற்ற அமல்களை செய்வதோடு நாம் ஒவ்வொருவரும் மரணிக்கக்கூடியவர்கள். ஒருவர் மரணித்தால் அவர் மரணித்த அதே நிமிடத்திலே அவர் செய்த அமல்கள் எல்லாம் முடிந்துவிடும். அவருடைய பட்டோலையில் அதற்கு பிறகு அவர் ஒரு அமல் செய்ததாக எழுதப்படாது. இந்த நேரத்தில் என்னுடைய உயிர் போனால் அல்லது யாருடைய உயிர் போனாலும் சரி, இதற்கு பிறகு 8:40 9ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023 8:40 அவர் எந்த அமலும் செய்ததாக எழுதப்படாது. ஆனால் மூன்று அமல் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். மூன்று அமல் மூலமாக அமல் வந்து கொண்டே இருக்கும். இதை நாம் செய்திருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட அமல்களையும் நாம் தேடி தேடி செய்ய வேண்டும். முதலாவது சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தர தர்மம். நிரந்தர தர்மம் என்றால் என்ன? சாதாரணமாக நாம் சில தர்மங்களை கொடுப்போம், அது கொடுத்த அதே நேரத்தில் அதனுடைய அது முடிந்துவிடும், அதனுடைய நன்மை அதோடு முடிந்துவிடும். உதாரணமாக ஒரு வேளைக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறோம், அல்லது கொஞ்சம் ஒரு உணவு பார்சலை வாங்கி கொடுக்குறோம், ஒரு ஆடையை வாங்கி கொடுக்குறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அவர் அதை செய்து முடித்து விடுவார், தின்று முடித்து விடுவார், கொடுத்து முடித்து விடுவார், செலவழித்து முடித்து விடுவார், அல்லது அந்த ஆடை குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு கிழிந்து போய்விடும், அவருக்கு அதை இதுக்கு பிறகு உபயோகிக்க முடியாமல் போய்விடும். இது சதக்கா ஜாரியா இல்லை, நிரந்தர தர்மம் இல்லை. நிரந்தர தர்மம் என்றால் அது தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கு. நாம் அதற்கு பெரிதாக உதாரணம் காட்டக்கூடிய ஒன்று, ஒரு பள்ளி வாசலை கட்டுவது, அல்லது ஒரு பள்ளி வாசல் கட்டுவதற்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது. நாம் மரணித்த பிறகும் அந்த பள்ளி வாசல் இருக்கும், அதிலே மக்கள் தொழுவார்கள், அதிலே மக்கள் மார்க்கத்தை படித்து கொடுப்பார்கள், மார்க்கத்தை படிப்பார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆன் ஓதி கொடுக்கப்படும், மார்க்க சொற்பொழிவுகள் செய்யப்படும், ஜும்மா பிரசங்கம் செய்யப்படும், மக்கள் அங்கு இதுக்கு செய்வார்கள், துவா செய்வார்கள், இதுக்கு அறிவிப்பார்கள். ஏராளமான அமல்கள் நடக்கும். நாம் மரணித்ததுக்கு பிறகு, அதை கட்டிவர் மரணித்ததுக்கு பிறகு அந்த பள்ளி வாசலில் என்ன என்ன அமல்கள் எல்லாம் நடக்கிறதோ அந்த அமல் செய்யக்கூடிய மக்களுக்கும் அந்த கூலி கொடுக்கப்படும், அதை கட்டியவருக்கும் அந்த கூலி போகும், அந்த செய்கிற மக்களுடைய கூலியில் கொஞ்சம் கூட குறைக்கப்பட மாட்டார். இதுதான் சதகத்தின் ஜாரியா. இது மாதிரி பொது நலமாக செய்யப்படக்கூடிய அத்தனை சேவைகளும், பள்ளி வாசல் கட்டுவது, மதரசா கட்டுவது, அதே போல் ஹாஸ்பிட்டல் கட்டுவது, ஒரு பாதை போடுவது, ஒரு கிணற்றை கட்டுவது, அல்லது ஒன்றையோ பலதையோ, அல்லது நிழல் தரும் மரங்களை நாட்டுவது, பழம் தரும் மரங்களை நாட்டுவது என்றெல்லாம் நீண்ட காலம் மக்கள் பிரயோசனம் பெறக்கூடிய ஒன்றை செய்தால் அதன் மூலமாக நாம் மரணித்த பிறகு நமக்கு வந்து கொண்டிருக்கும். அதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெறுறாங்களோ அத்தனை நன்மைகளும் நாங்களும் பங்காளிகள் ஆகும். அவர்களுடைய அமல்களில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது. ஆகவே சதக்கா ஜாரியா, தனிமையாக செய்ய வாய்ப்புள்ளதை செய்வோம், அல்லது பங்காளிகளாக சேர்ந்து. ஒரு பள்ளி வாசல் எல்லாரும் கட்ட முடியாது, நம்ம அந்த பள்ளி வாசலில் ஒரு பங்கெடுத்துக் கொள்வது. நான் இவ்வளோ பணம் தரேன், இவ்வளோ நான் சிமெண்ட் பேக் வாங்கி தரேன், இவ்வளோ மண் வாங்கி தரேன், இவ்வளோ கல் வாங்கி தரேன், ஏதோ நம்மால் முடிந்ததை நாங்கள் செய்யலாம். பிரயோசனமான அறிவு. நாம் அந்த பாடத்தில் இமாம் அவர்கள் இந்த அதிசயை கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். நாம் மார்க்க அறிவை கற்கிறோம், கற்றுக் கொடுக்கிறோம்,
நாம் கற்றுவிட்டு அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. நான் இப்போது இந்த ரியாது சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய இந்த அதீர் தொகுப்பை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இமாம் நவீ ரஹிமஹுல்லா அவர்கள் இதை தொகுத்தார்கள். இமாம் நவீ ரஹிமஹுல்லா அவர்கள் உயிரோடு இல்லப்ப, அவங்க மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு, அவர்களை போன்ற அனைத்து இமாம்களுக்கும் உலமாக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய். அவங்களுடைய கபருக்கு நன்மை போய்கிட்டே இருக்கு. இப்போ நான் இந்த ரியாது சாலிஹீன் அதி தொகுப்பை உங்களுக்கு படித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு அறிஞர் அதுக்கு ஷரா விரிவுரை செய்தார்கள், அதையும் வைத்து நான் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த அறிஞருக்கும் இந்த நன்மை போய் சேரும். இப்போ நான் இதை படித்து கொடுப்பதை வீடியோ பண்ணப்படுகிறது. அது பல, அதாவது இஸ்லாம் கல்வி .com என்கிற அந்த வலைதளத்திலே பதியப்படுகிறது. அதுபோல் இதை எடுத்து சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, துண்டு துண்டாக எடுத்து சின்ன சின்ன செய்திகளாக வாட்ஸ்அப்புகளில் மற்ற சோசியல் மீடியாக்கள் அனுப்புகிறாங்க, அதை அவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்போ இது மாதிரி உதாரணத்துக்கு இதை சொல்கிறோம். அல்லது ஒருவர் எழுதுகிறார், மார்க்க செய்திகளை எழுதுகிறார் புத்தகமாக, ஒரு செய்தியாக, ஒரு சின்ன தலைப்பாக, ஒரு சின்ன ஒரு லீஃப்லெட்ஸாக, துண்டு பிரசுரமாக, அது பரவுகிறது. அறிஞர்கள் எழுதி வைத்த மார்க் அதிகமாக மார்க் சம்பந்தமான புத்தகங்கள் என்று ஏராளமான உதாரணம் சொல்லலாம். அப்போ நாங்கள் மார்க் அறிவை கற்றுக் கொள்கிறோம், அதை அமல் செய்கிறோம், பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறோம். நாங்கள் மரணித்து விடுகிறோம். நம்முடைய அறிவால் யாரெல்லாம் தொழ ஆரம்பிக்கிறார்களோ, ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ, பாவத்தை விட ஆரம்பிக்கிறார்களோ, குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறார்களோ, நம்ம குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறோம். அதை யாரெல்லாம் நம்ம மூலமாக குர்ஆனை கற்று ஓதி கொண்டிருக்கிறார்களோ, அதை கொண்டு அமல் செய்து கொண்டிருக்கிறார், தப்சீர் வழக்கம் நடத்துகிறோம், அதை கொண்டு யார் குர்ஆனை வழங்கி அமல் செய்கிறார்களோ, இப்படி மார்க்க அறிவை நாம் கற்று பிறருக்கு பல விதங்களில் கற்றுக் கொடுத்து, பலர் அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அதை அவர்களுடைய அவர்களுக்கு பிறவுள்ளவர்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியே சங்கிலி தொடராக யாரெல்லாம் ஆரம்பித்தார்களோ அத்தனை பேருக்கும் சேரும், அல்லாஹுக்கு அள்ளி கொடுப்பான். ஆகவே இந்த மார்க்க அறிவை நாம் கற்றுக்கொள்வோம், அமல் செய்வோம், பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். இது அல்லாத பிரயோசனமான எந்த அறிவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிரயோசனம் உள்ள எந்த, அதாவது மருத்துவ பீடமாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, கட்டடக்கலை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு தச்சன், அதாவது கார்பண்டர், ஓடாவி என்று எத்தனையோ அறிவுகள், அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தால் அதற்கு நன்மை கிடைக்கும். நம்ம இங்கே போய் சொல்லுவது மார்க்க அறிவை கற்றுக்கொண்டு அதை கொண்டு அமல் செய்து பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. மூணாவது, தங்களுக்காக துவா செய்யக்கூடிய, பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. ஆகவே நம்முடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக நாங்கள் வளர்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எங்களுக்கு வரும், அவர்கள் செய்யக்கூடிய துவா எங்களுக்கு வந்து சேரும். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அவனுடைய மரணத்துக்கு பிறகு, யா அல்லாஹ், சிறு வயதில் எங்களை அவர்கள் வளர்த்தது போல அவ்விருவருக்கு நீ அருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனையும் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டுகிறார். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சதகாஜாரியா செய்வோம். நாம் படித்த மார்க்க அறிவை பிறருக்கு சொல்லிக் கொடுப்போம். இதுக்கு முதல் நாங்கள் பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு சிறிய செய்தி தெரிந்தாலும் அது பிறருக்கு எற்றி வைங்கன்னு சொல்லி. ஆகவே நாம் ஒரு சின்ன செய்தியை தெரிந்தாலும் நாம் என்ன செய்வோம், தெரிந்தவர்களுக்கு எந்த இடத்தில் அது சொன்னால் பொருத்தமாக இருக்கும், எப்படி சொன்னால் பொருத்தமாக இருக்கும், அதை இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கு நாம் சொல்வோம். அந்த அறிவும் நமக்கு என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும். அந்த அறிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். 1384வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அத்துன்யா மல்ஊனத்துன், இந்த உலகம் சபிக்கப்பட்டது, மல்ஊனுன் மா ஃபீஹா, அதில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டது, இல்லா திக்ரல்லாஹ் தஆலா, அல்லாஹுவை செய்ய அல்லாஹுவை நாம் செய்யக்கூடிய திக்ரையும், வமா வாலாஹு, அது சம்பந்தமான திக்ர சம்பந்தமான மார்க்க சொற்பொழிவுகள், மார்க்க இபாதத்துகள், இது போன்றவைகளையும் தவிர, வாலிமன், ஒரு அறிஞரையும் தவிர, அவ் முத்தஅல்லிமன், அல்லது மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவரையும் தவிர. அப்போ திக்ர, அல்லாஹு திக்ர் செய்வது, அது சம்பந்தமான இபாதத்துகள், ஒரு ஆலிம் அல்லது ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர், இதை தவிர இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி இந்த ஹதீஸ் சுன்னத் திருமதியிலே
பதியப்பட்டிருக்கிறது. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லா அவர்கள் இந்த ஹதீஸை ஹசனுங்கிற தரத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அறிஞர்கள் மத்தியில் சில கருத்து முரண்பாடு இருக்கிறது. அதாவது அது எப்படி இந்த உலகத்தை வந்து நாங்கள் சபிக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்லுது, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வந்திருக்கிறோம், உலகத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு ரிஸ்க்குகளை தேடச் சொல்கிறான், உலகத்திலே நமக்கு உள்ள நசீபை கேட்க சொல்லுகிறான். ஆ வலாத்தன் சன் நசீபக்கம் இன துன்யா, உலகத்திலே உன்னுடைய நசீப் உன்னுடைய பங்கை நீ கேட்க மறந்துடாதே. ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, இந்த உலகத்தில் உள்ள நிலவைகளுக்கு தான் மறுமையில் உள்ள நிலவையும் தான் இப்படி எல்லாம் கேட்க சொல்லுகிறான். ஹூ அல்லதி ஜால லகும் அருள் அலூலம் ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா, அவன் தான் இந்த உலக இந்த பூமியை உங்களுக்கு அல்லாஹு தஆலா நீங்கள் பண்படுத்தும் அளவுக்கு பிரயோஜனம் பெறும் அளவுக்கு அல்லாஹு தஆலா அதை உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அதனுடைய பகுதிகளுக்கு சென்று நீங்கள் தேடிக்கொள்ளுங்க என்றெல்லாம் வருதே இல்லையா. அப்போ இந்த உலகம் எல்லாம் சாபம் சபிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதை எப்படி ஒன்று கொண்டு முரண்படுறதாகிக்குதே, அப்போ உலகத்தில் ஒன்றும் தேடக்கூடாதா அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த அதிசயிலேருந்து நம்ம விளங்கலாம். அப்போ இந்த அதிசய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே குழம்புபடிகள் இருக்கிறது, ஆகவே இந்த ஹதீஸ் லாயிபான ஹதீஸ், இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க. சில அறிஞர்கள் சொல்லுவாங்க பரவாயில்லை இந்த ஹதீஸுடைய தரம் அவ்வளோ மோசமானதல்ல. இந்த ஹதீஸுடைய கருத்து என்னவென்றால், இந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அப்படியே விளங்கிக் கொள்ளக்கூடாது. யா எப்போ இந்த உலகத்தை ஒரு மனிதன் தேடுவதில், உலகத்துக்காக சம்பாதிப்பதில் மறுமையை மறந்து இந்த உலகத்தை சம்பாதிக்கிறானோ, அப்போ இந்த உலகம் சபிக்கப்பட்டதனால் அது தம் ஒரு இழிவான செயல். ஒரு அல்லாஹ் என்ன சொல்லலாம், ஹயாத்து துன்யா ஒலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹி, ஏமாற்றுக்காரனாகிய ஷைத்தான் இந்த உலக வாழ்க்கையும் அல்லாஹுவை மறுமையை மறப்பதற்கு காரணமாக விடக்கூடாது, உங்களை ஏமாற்றி விடக்கூடாது இந்த உலகம். அப்போ எப்போ இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ளவைகள் மறுமையை மறப்பதற்கு அல்லாஹுக்கு மாறு செய்வதற்கு காரணமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், நம்ம அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஃபித்னா குழப்பம்ங்கிறான். ஆனால் ரப்பனா அப்படின்னா அஸ்வாஜினா முதுரியாச்சினா குர்ரத்தா ஆயின் முஜால்னாலே முத்தகீன இமாம், எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பேர குழந்தைகளை உத்தமிடுவார்கள். மெம்பரில் சத்துபாவது கொண்டிருக்கும் போது சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நடந்து வர முடியாத அந்த பருவம், கொஞ்சம் நடப்பது கொஞ்சம் விழுவது இப்படியாக வரும்போது அவனுடைய நபி அவனுடைய வீட்டிலிருந்து வெளியாகி பள்ளிக்குள்ளே வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலிருந்து சத்துபாவது கொண்டிருக்கிறார்கள், ஜும்மாவுடைய பேருடைய சத்துபாவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்தது நபி அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஹுத்துபாவை இடை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி அந்த ரெண்டு குழந்தைகளையும் கட்டி அணைத்து தூக்கி கொண்டு மெம்பரில் வைத்துவிட்டு சதகல்லா, அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான் என்று சொல்லிவிட்டு, இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் ஃபித்னா அப்படின்னு சொன்னாங்க. எப்போ இந்த ஹுத்துபாவை முடிச்சுட்டு போய் தூக்கலாம் தானே, இடையை நிறுத்திட்டு போகிறதுக்கு அளவுக்கு இந்த பிள்ளைகளுடைய பாசம் என்னை நிறுத்தி விட்டதே என்பதை அந்த 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 செயல் இந்த ஆயத்துக்கு எவ்வளோ ஒத்துப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த பிள்ளைகள் ஃபித்னா அப்போ தேவையில்லையா, பிள்ளைகள் செல்வங்கள் தேவையில்லையா அப்படின்னு அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை முத்தமிடுவார்கள். முத்தமிடாத இந்த கிராமவாசிகளை பாசியை பார்த்து நான் முத்தமிடலன்னு சொன்னபோது உன்னுடைய உள்ளத்தில் இருந்த அல்லாஹு தஆலா அந்த இரக்கத்தை எடுத்து விட்டான், அதுக்கு நான் என்ன செய்வது. அப்போ வந்து இதை எப்படி விளங்கணும் அப்படின்னா, மார்க்கத்தை மறந்து வாழ்வதற்கு, மறுமையை மறந்து வாழ்வதற்கு, அல்லாஹுவை மறந்து வாழ்வதற்கு, இபாதத்தை மறந்து வாழ்வதற்கு இந்த உலகம் காரணமாக இருந்தால் அந்த உலகம் இழிவானதுதான். அவர் அது தேடக்கூடிய ஒன்று இழிவான செய்ய, மறுமையை மறக்காத அளவுக்கு உலகத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும், தேட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் விளங்க வேண்டும். துன்யா மல் உனச்சும் மல் உனுன் மாஃபிஹா என்கிறதுல பிறகு அல்லாஹுவை திக்ர செய்வது, திக்ரன்னால் வெறும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்வது மட்டுமல்ல, இபாதத் அல்லாஹுடைய நினைவோடு வாழுவது, அல்லாஹ் ஏவியவைகளை செய்வது, அல்லாஹு தஆலா தடுத்தவைகளை தடுத்துக் கொள்வது. இது எப்போ ஒருவனான மனிதனுடைய வாழ்க்கையில வரும்னா, அவன் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனாக இருந்தா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அகிமஸ் ஸலாத்தில் ஜிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுங்க. அப்ப தொழுகையும் ஜிக்ர, இதை சில தவறாக வினை கொண்டு தொழத்தவைகளை ஜிக்ர செய்தா போதும் என்று சொல்கிறார்கள். அப்ப இவர்கள் மார்க்கத்தை விளங்காதவர்கள். ஜிக்ர என்றால் இறை நினைவோடு வாழ வேண்டும், அல்லாஹுவை நாம்
பயந்தவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்தவர்களாக வாழ்வது. அப்போ இறை நினைவோடு உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அது ஏவலாக இருந்தாலும் பிறக்கலாக இருந்தாலும் மதிப்பார்கள். இப்படியான ஒரு நிலை, அது சம்பந்தமானது திக்ர், அது சம்பந்தமானது இபாதத்துகள். வாலிமன் முத்தாலிமன், ஒரு மார்க்க அறிஞர், அவர் என்ன செய்வார், எப்போதும் அவர் தன்னுடைய இந்த மார்க் அறிவால் இறைவனை பயந்தவராக, அதை மற்றவர்களுக்கு படித்துக் கொடுக்கக்கூடியவராக, அதை கொண்டு அமல் செய்யக்கூடியவராக இருப்பார். அதே போலதான் ஒரு முச்சாலி, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவர், அவரும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலும் அதை கொண்டு அமல் செய்வதிலும் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவார். இப்படியான ஒரு சுருக்கமாக வணங்கிக்கொண்டால், இறை நினைவோடு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏவல் விளக்கர்களை இபாதத்துகளை மதித்து நடக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் மற்றவைகளையும் தேடிக்கொள்வார்கள், அதுவும் அவர்களுக்கு கயிறுதான். அவர்கள் அவருடைய மற்ற அவருடைய நேரங்களை எல்லாம் இறைவனுக்கு பொருத்தமாக நடந்து கொள்வார்கள். இந்த இடத்திலே இந்த ஹதீஸ் இமாம் அவர்கள் கொண்டு வந்தது காரணம் என்றால், ஆலிமன் உம்மு சாலிமன், அது அல்லாஹ்வுடைய திருப்புறத்துக்கான செயல் என்று அர்த்தம். ஆகவே அல்லாஹ்வுடைய வழிபாட்டோடு அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்படுவதோடு இந்த உலகத்திலே உள்ளவைகளை நாம் தேடி வாழ்வது தவறல்ல. அப்படி இல்லாமல் நடந்தால் அது ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஏற்ற காரியம் அல்ல என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. இருந்தாலும் இந்த ஹதீஸ் அறிஞர்கள் மத்தியிலே சாயிப் வைஃப் என்ற அந்த கருத்துக்கு மத்தியில் உள்ள ஹதீஸ். அதே போல 1385வது ஹதீஸ், யார் வந்து மார்க் அறிவை கற்றுக்கொள்வதற்காக தன் வீட்டை விட்டு வழியாகி செல்கிறாரோ, அது பக்கத்தில் போனாலும் சரி தூரமாக போனாலும் சரி, அவர் திரும்பி தன்னுடைய வீடு வரும்வரை அல்லாஹுவின் பாதையில் இருக்கிறார். அப்படி என்றால் இவர் மார்க்கத்தை கற்று நானும் அமல் செய்து என் வாழ்க்கையில் பிறருக்கும் அதை சொல்லுவேன் அப்படிங்கிறவர் தான் ஒரு தாலிபில் இல்ம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அவர் தன் வீட்டை விட்டும் பக்கத்து வீட்டிலேயோ அல்லது பக்கத்து மஹல்லாவிலேயோ அல்லது பக்கத்து ஊர்லேயோ அல்லது பக்கத்து நாட்டுக்கோ அவர் சென்றால் திரும்பி வரும் வரை அவர் ஒரு அவராக அந்த ஒரு ஒரு மணி நேரம் பிடிக்கலாம், அல்லது 6 மணி நேரங்கள் பிடிக்கலாம் அவர் போய் வருவதற்கு, அல்லது 10 மணி நேரங்கள், ஒரு மாதம், ஒரு வருடம், அது வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த தீனை வளர்ப்பதற்காக, தீனை தன்னுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்காக தெரிந்து தானும் அதன் பிரகாரம் நடந்து பிறரையும் அழைப்பதற்காக அவர் போகிறார். ஆகவே இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடிய ஒரு மனிதரை போல் இருக்கிறார். எவ்வளவு உயர்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது மார்க்க அறிவை கற்றுக்கொள்வது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இமாம் நவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை இங்கே தொகுக்கிறார்கள். இந்த ஹதீஸும் சுன்னத் திருமதியிலே பதியப்பட்டிருக்கிறது. இமாம் நவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை ஹசனங்கிற தரத்திலே கூறுகிறார்கள். 1386வது ஹதீஸ் அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்களை விட்டும் லன் யஷ்பா மூமினுன் மின் கைரின் ஹத்தா யகூன மின் தஹாஹுல் ஜன்னா, ஒரு மூமின் நல்ல காரியத்தை செய்வதில் முழு திருப்தி அடைய மாட்டார் இதுவரைக்கும் முன்னால் அவருடைய லட்சியம் சுவர்க்கமாக கிடைக்கும் வரை. இந்த ஹதீஸுடைய கருத்து சரியாக இருந்தாலும் இந்த ஹதீஸை உலமாக்கள் முஹத்தித்தீன்கள் லைஃப் என்று சொல்கிறார்கள். ஆகவே நாமும் என்ன செய்வோம், நாம் அமல் செய்து முடிச்சிட்டோம் போதும் என்ற நிலையில் இல்லாமல் என்ன செய்வோம், மறுமையை அடையும் வரை மூத்தாகும் வரை இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிந்த அளவுக்கு அமல்கள் செய்வதற்கு முனைவோம். 1387வது ஹதீஸ் فضل العالم على العابد كفضل على ادناكم, ஒரு ஆலிம் ஒரு ஆபிதை விட வணக்கதாரியை விட ஒரு ஆலிமுடைய சிறப்பு உங்களில் மார்க்க விஷயத்தில் குறைந்தவராக இருப்பவரை விட என்னுடைய சிறப்பு எவ்வளவு உயர்ந்ததோ அது போல. ஒரு ஆலிம் அவருடைய சிறப்பு மிக உயர்ந்தது. ஒரு ஆலிம் என்பவர் அவர் மார்க்கத்தை விளங்கி பிறருக்கு சொல்லக்கூடியவர், மார்க்கத்தை விளங்கி பிறருக்கு சொல்லக்கூடியவர், அதன்படி நடக்கிறவர். ஒரு ஆபிதங்கிறவர் யார், அவர் வணக்கத்தை நிறைவேற்றுவார் ஆனால் மார்க்கத்தை மார்க்க அறிவு இல்லாமல், மார்க்க அறிவு இல்லாமல், ஆனால் அவர் என்ன செய்வார், அவர் வணக்கத்தை செய்வதுதான் அவருடைய நிலையாக இருக்கும். ஆனால் மார்க்க அறிவு அவர்கிட்ட இருக்காது. அடுத்த ஹதீஸில் فضل العالم على العابد كفضل القمر على سائر الكواكب, ஒரு ஆலிமுடைய சிறப்பு ஒரு ஆபிதை விட நட்சத்திரங்களை விட சந்திரனுடைய வெளிச்சம் பெருசாக இருக்குமோ, நட்சத்திரங்களுக்கும் வெளிச்சம் இருக்குது ஆனால் சிறிய அளவு, சந்திரனுடைய வெளிச்சம் அந்த அந்த ஒளி அது ரொம்ப பிரகாசமானது,
அவ்வாறு ஒரு ஆபித் என்பவர் அவர் நல்ல காரியம் தான் செய்கிறாரு, இருந்தாலும் ஒரு ஆலிம் வந்து அவர் நிறைய சேவைகள் செய்யக்கூடியவர், மார்க்கத்தை படிப்பார், அதிலிருந்து அவர் நிறைய சட்டத்திட்டங்களை எடுப்பார், பிறருக்கு சொல்லிக் கொடுப்பார் அந்த செய்தியை, அதை கிதாபுகளில் கோர்வை செய்து எழுதுவார், அதை கொண்டு மற்றவர்களுக்கு தீர்ப்பளிப்பார் என்று ஒரு ஆலிம் பெரிய சேவைகள் செய்யக்கூடியவர். ஒரு ஆவித் என்பவர் அவர் வரும் வணக்கம் செய்யக்கூடியவர், அவரோடு அந்த விஷயம் முடிந்துவிடும், அந்த வணக்கங்களை கூட தெளிவாக செய்ய மாட்டார், அறைகுறையாகத்தான் அந்த வணக்கம் இருக்கும், முழுமையான அறிவு அவருக்கு இருக்காது. இப்போ ஒரு இல்முள்ளவர், ஒரு ஒரு ஆலிம் அவர் ஆபிதை விட சிறந்தவர், ஆபித் அதிகமாக வணக்கம் புரியலாம், ஆனால் ஒரு ஆலிம் வணக்கதாரிகளை உருவாக்கக்கூடியவர், வணக்கதாரிகளை தெளிவான முறையில் அந்த வணக்கம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர், மற்றவர்களை வணக்க செய்வதற்காக அழைக்கிறவர். ஆகவே இவர் ஒரு ஆபித் என்பவர் ஒரு ப்ரொடக்ஷன் செய்யப்பட்ட பொருளை போன்றவர், ஆலிம் ஒரு ப்ரொடக்ஷன் செய்யக்கூடியவர். ஆகவே இந்த ஆலிமுக்கும் ஆபிதுக்கும் இவ்வளவு சிறிய சிறப்பு என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த ஆலிமுடைய இல்முடைய சிறப்பு மிகச் சிறந்தது என்பதை இதன் மூலமாக நாங்கள் வினைக்கொள்ளலாம். அடுத்த ஹதீஸிலே 1388வது ஹதீஸிலே அபூ தர்தா ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், அறிவை கற்றுக்கொள்வதற்காக செல்கிறார், அதாவது மார்க் அறிவை, அவருக்கு சுவர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் லேசாகி கொடுக்குறான். இதை நான் உங்களுக்கு முன்னாலே விளக்கியிருந்தேன். அதான் இப்படி அப்படின்னு என்ன அர்த்தம், மார்க் அறிவை ஒருவர் தெரிந்து கொண்டார், மார்க் அறிவை ஒருவர் தெரிந்து கொண்டால் அவர் என்ன செய்வார், மார்க் அறிவை தெரிந்து கொள்ளக்கூடியவர் அவர் அதன்படி நடப்பார், அவர் கடமைகளை அவர் செய்வார், அல்லாஹ் கடமையாக்கியவைகளை, அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை தவிர்ந்து கொள்வார். அப்போ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவர் அமைத்துக் கொள்வார். அவருக்கு மனிதர்கள் மற்ற மனிதர்களைப் போல ஷைத்தான் பல ஊசலாட்டங்களை கொண்டு வருவார், ஆனால் அதை அவர் அல்லாஹ்வுடைய உதவியால் அவர் அதுக்கு கட்டுப்பட மாட்டார். கடமைகளை விடுவதற்கு பல கட்டங்களை அவன் உருவாக்கி இப்போ விட்டுட்டு இதை முடிச்சுட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார். ஹராம்களை செய்வதற்கு அவருக்கு ஆசை வார்த்தைகளை காட்டுவான், ஆனால் அவர் அல்லாஹ் கொடுத்த இந்த இல்மால் அல்லாஹ்வுடைய ஃபதலால் என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார், அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு சொர்க்கம் போற பாதையை லேசாக்கிடுவார். அவர் காலையிலிருந்து மாலை வரை மற்ற மனிதர்களைப் போல பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர், அதையெல்லாம் தாண்டி பல ஃபித்னாக்களை சந்திக்கக்கூடியவர், அதையெல்லாம் தாண்டி கட்டளைகளை அல்லாஹ்வுடைய கடமைகளையும் கரெக்டாக செய்வார், ஹராம்களையும் தவிந்து கொள்வார், ஹுக்குக்குல் இபாதுகளையும் செய்வார். அதனால் தான் அல்லாஹு தஆலா மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுக்காக யார் தன் வீட்டை விட்டு வெளியாகி போகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தின் பாதை அல்ல லேசாகிறான். இதில் வெளியாகி போறவர்களும் வருவார்கள், தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வீட்டில் இருந்து அந்த ஆலிம்களுடைய இந்த மாதிரி நேரடி அதாவது ஆன்லைன் மூலமாக இப்போ நடக்குது அதில் கலந்து கொள்வது, அல்லது ஆலிம்கள் பேசிய அந்த ஒலிநாடாக்களை வீடியோக்களை ஆடியோக்களை கேட்பது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, அல்லது மார்க்க அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களை கிதாபுகளை படிப்பது, இப்படி நேரங்களை ஒதுக்கி மார்க்கத்தை இந்த வடிவத்தில் படிப்பவர்களும் இந்த வார்த்தைக்குள்ள வருவாங்க. இவங்க என்ன ஏன் இவங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தின் பாதையை லேசாக்குறாண்டா, மார்க்கத்தை படிச்சுட்டு அப்படியே வச்சிட மாட்டாங்க, அதுக்கு முரண்பட்டு நடக்க மாட்டாங்க, வெறும் படிப்பதால் அல்ல, படித்து தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர்களுக்கு சுவர்க்கத்தின் பாதையை லேசாகும். அப்ப இல்முடைய சிறப்பு எவ்வளவு என்பதை பார்த்துக் கொள்ளுங்க. அது மட்டுமா, மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை அந்த மார்க்கத்தை மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தாலிபுல் இல்முக்காக பணித்து கொடுக்கிறார்கள். ஏன், அவர் செய்கிற அந்த செயலை பொருந்தியவர்களாக. அப்போ உலகத்திலே பார்க்குறோம், ஒரு பெரிய தலைவர் தன்னுடைய நாட்டுக்கு வரும்போது அவரை மதிப்பதற்குன்னு சில முறைகளை செய்வார்கள், அதில் சிவப்பு கம்பாளங்களை விற்பது. இது சரியா பிள்ளையா என்பதை நான் இங்கே சொல்ல வரவில்லை, விளக்குவதற்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன், மதிப்பதற்கு அப்படியாக ஒரு நிலைப்பாடு. அப்போ ஒரு தாலிபு இல்முடைய அந்த செயல், அவர் எந்த நோக்கத்துக்காக அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு போகிறாரோ அல்லாஹ்வுக்காக, அவர் ஒரு பெரிய ஒரு சாதனை படைக்க போகிறார் இந்த உலகத்திலே, இந்த மார்க்கத்தை பரப்ப போகிறார். அதை படித்து தானும் அமல் செய்து பிறருக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த செயலை பொருந்தியவர்களாக என்ன செய்யறாங்க, தன்னுடைய இறக்கைகளை மலக்குமார்கள் இறக்கைகளை கொண்டு பறந்து செல்லக்கூடியவர்கள், இரண்டு இறக்கை மசனா வசுலா சவர்பா, ரெண்டு மூணு நான்கு அல்லாஹ் நாடிய அளவுக்கு
சில மலக்கு மார்களுக்கு அதை விட அதிகமாக படைத்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள், ஒரு இறக்கை விரித்தால் இந்த உலகமே முடப்பட்டு விடும். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்புகள், பெரிய இறக்கைகள். அதை விரித்து மலக்குகள் அந்த தாலிபுல் இல்முக்கு என்ன செய்றாங்க, விரித்து மதிப்பு கொடுக்கிறார்கள். அது மட்டுமா, இன்னல் ஆலிம ஆலிமுக்கு, இந்த மார்க்க அறிஞருக்கு, உலமா ஒரு ரப்பானியன்களுக்கு மார்க்கத்தை அல்லாஹுக்காக படித்து அதை அப்படியே தன் வாழ்க்கையிலே அமல்படுத்தக்கூடியவர்கள் ஆலிம்கள். தயவு செய்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறேன், ஆலிம்கள்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான். ஆலிம்கள்லாம் அப்படி அவங்க சரியில்லை என்றெல்லாம் அடித்து போட்டுருவாங்க, அப்படி யாரும் சொல்லக்கூடாது. ஆலிமுடைய சிறப்பு எவ்வளோ சொல்லப்படுகிறது பண்ணிட்டீங்களா. ஒரு சிலர் சில தவறு செய்வார்கள், அதுக்காக எல்லா ஒட்டுமொத்த ஆலிம்களையும் அப்படி சொல்லிவிடக்கூடாது. ஆலிம்கள் மௌலவிமார்கள் என்று இருக்கிறது. மௌலவிமார்கள் என்று சொன்னால் சில நேரத்திலே செய்யலாம், ஏனென்றால் மௌலவிக்கும் ஆலிமுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி வித்தியாசம் தெரியுமா, இந்த மௌலவிமார் என்று சிலர் என்ன செய்வாங்க மார்க்கத்தை, அதனால் நான் எந்த மௌலவியையோ எந்த ஆலிமையும் நான் குறைத்து பேச வரல. நீங்கள் சொல்லலாம், நான் பேசும்போது நீங்கள் மௌலவிமா ஆலிமுகள் குறையே சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, நம்மளாம் அப்படி செய்கிறாங்களே அப்படி செய்கிறாங்களே என்று சிலரை நீங்கள் சுட்டி காட்டலாம். ஆ, சிலர் என்ன செய்கிறாங்கண்டா, இதை படித்து நான் அமல் செய்யணும் உண்டு, அவங்க அந்த எண்ணம் இல்லாமல் சிலருடைய நிர்பந்தத்திலே போய் படிப்பாங்க. சில தாயினுடைய நிர்பந்தத்தில் அவங்களுக்கு அதை படிக்க விருப்பமே இல்லை, அந்த சிலபஸை முடிச்சுட்டு வருவாங்க. இவங்களுக்கு மௌலவி என்று சொல்லுங்க, யாரெல்லாம் சிலபஸை மட்டும் படிச்சுட்டு அந்த பாடத்துக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த அறிவுக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் நடக்கிறாரா, விரைவில் நம்ம மௌலவி என்று சொல்லுங்க. அதாவது அதனால் எல்லா மௌலவிமாரையும் நான் தவறாக சொல்ல வரல, அப்படி சொல்ல நடக்கிறவரை வச்சு ஆலிம்கள் தவறே செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுவோம். அதனால் அவன் என்ன மௌலவிமாரையோ ஆலிம்களையும் நான் தவறு சொல்லவே வரல, அப்படி நடக்கிறவர்களை வைத்து எல்லா ஆலிம்களையும் குறி சொல்ல வருகிறார்களே அவர்களுக்காக சொல்கிறேன். அப்போ இவர் சிலபஸை படிச்சுட்டு வந்தவர், தாய் தந்தையருடைய அல்லது யாருடைய நிர்பந்தத்துக்காக அல்லது படிச்சுட்டு வந்தால் யாரும் வேலூர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக படித்தவர். எல்லாரும் அப்படி படிக்கிறது இல்லை, ஒரு சிலர். அவங்கள வச்சு எல்லா மௌலவிமாரையும் எல்லா ஆலிம்களையும் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஆலிம்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்கிறது அல்லாஹ்விடத்திலே. ஆலிம்களுக்கு வானத்தில் உள்ளவர்களும் மலக்குமார்கள், பூமியில் உள்ளவர்களும், அப்போ பூமியில் உள்ளக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல, தண்ணீரில் இருக்கக்கூடிய மீனும் என்ன செய்கிறது சுபஹானல்லாஹ், அந்த அரங்க ஆலிமுக்காக வெளிப்புறப்பு தடுகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் ஆலிம்கள் தான். அப்போ நீங்கள் ஆலிம்கள் சரியில்லைன்னு சொன்னீங்கடா, இந்த ஆயத்துகள், இந்த ஆயத்து குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸே தான் பொய்ப்பு பொய்யாக்குற வேலையாக வருமே. அதனால் ஆலிம்களை நீங்கள் யாரும் குறை சொல்லக்கூடாது. ஆலிம்கள் தவறு மனிதனுங்கிற வகையிலே சில தவறு நடக்கும், அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை பெருசுபடுத்தக்கூடாது, எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது. அப்படி இல்லாமல் சிலர் அவங்க அந்த அறிவுக்கே சம்பந்தம் இல்லாமல் நடக்கிறாங்கன்னா அவர் மௌலவி கோசம் முடிச்சுட்டு வந்திருக்கிறார் யாருடைய நிர்பந்தத்தில். அதனால் எல்லா மூலியமாக நான் சொல்ல வரல, தயவுசெய்து தவறாக யாரும் புரிந்து விடக்கூடாது. அப்படியாக நடப்பதை வைத்து ஆலிம்கள்லாம் சரியில்லை, ஆலிம்கள் வந்து மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் நடக்கிறாங்கன்னு சொல்வது இந்த ஹதீதுகள் இந்த ஆயத்துகளை எல்லாம் பொய்ப்படுத்தக்கூடிய செய்தி. ஆலிம்கள் உலமா ரப்பானியங்கள் அவங்க தான் என்ன, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய நபிமார்களுக்கு பிறகு, சஹாபாக்களுக்கு பிறகு, தாபியங்களுக்கு பிறகு இந்த இல்ம இந்த ஷரியாவை உலகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவங்க. அதனால் அவங்கள வந்து குறைத்து யாரும் பேசிவிடக்கூடாது. ஃபஃதுலுல் ஆலிமி அல் ஆபிதி கஃபதுல் கமரி அலா சாயிருல் கவாகிப், ஒரு ஆலிமுக்கு உடைய சிறப்பு ஒரு ஆபிதை விட சந்திரனுக்கு மற்ற எல்லா நட்சத்திரங்களை விடவும் சந்திரனுடைய அந்த ஒளி சிறப்பை போல. வைன்னல் உலமா ஆலிம்கள் வரசத்துல் அம்பியா நபிமார்களுடைய வாரிசுகள். வைன்னல் அம்பியா அலம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா, நபிமார்கள் தீனார்களையோ தங்க காசுகளையோ திர்ஹமன் வெள்ளி காசுகளையோ வராசத்தாக விட்டுட்டு போகல, தங்களுடைய வைன்னமா வரசுல் இல்ம அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் மார்க்க அறிவைத்தான். ஃபமன் அஹதஹு அஹத பிஹம்தின் வாசன், அதை யார் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க பெரிய ஒரு பாக்கியமான பகுதிகளை எடுத்துக்கொண்டாங்க சுபஹானல்லாஹ். ஏன்னா நாங்கள்லாம் நபிமார்களுடைய இந்த வாரிசுகளை எடுக்க முன்னுகரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகும் போது அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவங்க இருந்தாங்க, அவங்களுடைய பேரக்குழந்தைகள் இருந்தாங்க, அவங்களுடைய அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தாங்க, இப்படி போன்ற சஹாபாக்கள் அவங்களுடைய சொந்தக்காரவங்க இருந்தாங்க. நபி அவங்களுடைய வராசத்தாக எதையும் எடுத்தாங்களா, நபி அவங்க எதாவது விட்டுட்டு போனாங்களா, இல்லை. என்னத்தை விட்டுட்டு போனாங்க, இல்மு. அந்த இல்மை யார் எடுத்தாங்க, யாரெல்லாம் இந்த இல்முக்கு இல்முடைய தாகம் உள்ளவங்களா இருந்தாங்களோ
ஆலிம்களாக இருந்தாங்க, அவங்க தான் எடுத்தாங்க. ஆலிம்கள் என்றால் இந்த மார்க்கத்தை கொண்டு அமல் செய்தவங்க, அறிஞ்சவங்க, அவங்க தான் அந்த இல்மை எடுத்துக்கொண்டாங்க. அந்த இல்மை இன்னும் இருக்குது. அப்போ நாமெல்லாம் என்ன செய்வோம்? அந்த இல்மை தேடுவோம். இன்னைக்கு உலகத்தை தேடுறதுக்காக எவ்வளவோ இரவும் பகலுமாக உடைக்கிறோம். அந்த அந்த உலகத்தை பெற்றுக்கொண்டதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர்கள் தாண்டி போகிறோம், எத்தனையோ நாடு கடந்து போகிறோம், தவறுன்னு இல்லை. அதுக்கெல்லாம் இவ்வளோ உழைக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னு சென்ற அந்த வராசத்து சொத்தை நம்ம தேடி நம்முடைய ஊருக்குள்ளே நின்று பார்ப்போமே. வெளி ஊருக்கு புறத்தை விட்டுட்டு ஊருக்குள்ளேயே நமக்கு எவ்வளவுக்கு அறிஞர்கள் மூலமாக அதை எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டார், அவர் பெரிய ஒரு பாக்கியத்தை எடுத்துக்கொண்டார். இந்த அதிசுடைய இந்த அதித விளக்கக்கூடிய அறிஞர்கள் இங்கே சொல்லாங்க அப்படின்னு சொன்னால், சுபஹானல்லாஹ், இன்னைக்கு நாங்கள் என்னத்து தேடினாலும் உலகத்தில் எதை தேடினாலும் அதை அது ஒன்று எங்களை விட்டு போயிடும். கொஞ்சம் நாளைக்கு பிறகு எத்தனை பேரை பார்க்குறோம், செல்வந்தர்களாக இருந்தாங்க, செல்வம் இப்போ அவங்க விட்டு போயிடுச்சு, சாதாரண நிலைக்கு வந்திருக்கிறாங்க, அல்லது ஏழி ஆகிட்டாங்க. அல்லது நீங்கள் இந்த செல்வம் நீங்கள் மௌத்தாகும் வரைக்கும் உங்கள் கூட இருந்தாலும் நீங்கள் மௌத்தாகும் போது அதை விட்டுட்டு தான் போகணும், அதை எடுத்துகிட்டு போகிறதில்லை. பிறகு யாரோ அதை பிரிச்சுக்குவாங்க, யாரோ அவங்களுடைய சொத்துக்களை பயன்படுத்துவாங்க, உங்கள் வீட்டில் குடியிருப்பாங்க. அப்படி தான் நாங்களும் பிரிக்கிறதுக்கு வீடு, நாங்கள் இருக்கிற அந்த நிலம் நம்ம நாமவே முதல்ல தான், நாங்கள் தான் இந்த உலகத்தில் அதை எடுத்தோம். இதுக்கு முன்னால் யாரும் இல்லையா? எத்தனை பேர் அதை பயன்படுத்தினாங்க, அல்லது நாம் பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் எல்லாம் நம்முடைய மூதாதையர்களுடைய பொருட்கள் நம்மகிட்ட இருக்குது, அவங்க போயிட்டாங்க இல்லையா? நாங்களும் ஒரு நாள் போயிடுவோம். ஒன்று அதை நம்ம உயிர் வாழும்போது நம்ம விட்டு போயிடும், அல்லது நாங்கள் உயிர் வாழும் வரைக்கும் வைத்திருந்தாலும் அது நாங்கள் அதை விட்டுட்டு போயிடுவோம். வேறு யாரும் பயன்படுத்துவாங்க, எங்கள் கூட வாரது என்ன அமல், அந்த அமலை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை? மார்க் அறிவு தேவை. ஆகவே நபிமார்கள் விட்டு சென்ற வராசத்தை நாங்கள் எடுக்கணும். இந்த மார்க் அறிவை கற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி இஹ்லாஸோட நல்ல எண்ணத்தோட படிக்கக்கூடிய செய்திகளை உணர்ந்து விளங்கி நம்முடைய சிந்தனையில் பதிய வைத்து அதுக்கு ஒத்த வாழ் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை மாறாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தோஃபி செய்வானாக.